இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தரும் வாக்குத்த வசனம் யோபு அதிகாரம் 37:5. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறவர். நம்ம கிரகிக்க முடியாத அளவிற்கு இது எப்படி நடந்தது, இது எப்படி சாத்தியமானது என்பதை நம்ம யோசித்து பார்க்கிற அளவிற்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாக அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எங்களுக்கு தெரிந்த அழகான ஒரு குடும்பம், ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த குடும்பம் பலவிதமான பொருளாதார நெருக்கடியில் காணப்பட்டாங்க. ஒரு பக்கம் அந்த சகோதரிக்கு பலவீனம், பலவீனத்தின் நிமித்தம் மரணத்தோடு போராடி கொண்டிருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். இப்பொழுதும் அவர்கள் ஜீவனோடு இருப்பதற்கு காரணம் கர்த்தருடைய பெரிய கிரியை. பிரியமானவர்களே, அந்த சகோதரிக்கு 2 வாலிப மகள்கள் உண்டு. வாலிப மகள்கள், ஒரு மகள் படித்து கொண்டிருந்தா, ஒரு மகள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, திருமணத்துக்காக அலைன்ஸ் பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனால் பொருளாதாரத்தில் அவங்க ரொம்ப பின்தங்கிய நிலையில் காணப்பட்டதுனால ஒரு அலைன்ஸ் கூட ஃபிக்ஸ் ஆகாமல் இருந்தது. ரொம்ப வேதனையோடு காணப்பட்டார்கள். ஆனாலும் அந்த சகோதரியும் அந்த குடும்பமும் அந்த பிள்ளைகளும் இயேசுவை விடவில்லை. இயேசுவை முருக பற்றி கொண்டிருந்த இயேசுவை அதிகமாக தேடினாங்க. கர்த்தருடைய ஊழியத்தை அந்த குடும்பம் செய்தது. பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் பார்த்த கர்த்தர் அந்த குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்தார். கடந்த நாளில் மூத்த மகளுக்கு திருமணம் நடந்தது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலைமையில், வருமான குறைவு, எப்படி இந்த திருமணத்தை நடத்த போகிறோம் என்று கண்ணீரோடு காணப்பட்டாங்க. அந்த குடும்பத்தில் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார். கிரகிக்க கூடாது பெரிய காரியத்தை செய்தார். அந்த பிள்ளையுடைய திருமணம் ஆச்சரியமாக நடந்தது, அதிசயமாக நடந்தது, ரொம்ப கிராண்டா நடந்தது. இது எப்படி நடந்தது என்று எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். அந்த சகோதரிக்கு நல்ல சுகத்தை தந்தார். அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. பிள்ளைகளை கர்த்தர் நினைவுக்கு வந்தார். கர்த்தருக்காக அவர்கள் செய்த ஒவ்வொரு கிரியைகளின் நிமித்தம் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார், பெரிய காரியத்தை செய்தார். இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். சூழ்நிலையை பார்க்காதீங்க, பிரச்சனைகளை பார்க்காதீங்க, நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை பார்க்காதீங்க, இது எப்படி நடக்கும் என்று யோசிக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அவரை தேடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். கர்த்தருடைய கிரியை, பெரிய கிரியையை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். ஜெபிப்போம். என்னை நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. பெரிய காரியங்களை செய்கிறவர் ஆண்டவரே, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறதே. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதங்களை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்கப்பா. பிரச்சனைகள் போராட்டத்தோடு இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயங்கள் நடப்பதாக, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும். கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாக அவர் உங்களை நடத்துவார், பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய செப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறது எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.